கனிவான மீன். ஒரு சின்ன ஏரியில அழகான மீன் ஒன்று இருந்தது. அதோட பேரு நைனா மீன். அது கூட அந்த ஏரியில எவ்வளவு மீன்கள் இருந்ததோ அதுங்க எல்லாமே இதை ராணி நைனா மீன்னு கூப்பிடும். ஏன்னா அது ரொம்ப கனிவான மீன். கஷ்டம் வரும்போது எல்லாருக்கும் உதவியா இருக்கும். அதனால் அந்த ராணி மீன் கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தது. ஒரு முறை அந்த ஆத்துல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. தண்ணி எல்லாம் ரொம்ப வேகமா எழும்ப ஆரம்பிச்சது. தண்ணியில இருந்த உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அந்த ராணி மீன் சொல்லுச்சு, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வெள்ளத்தை சமாளிப்போம். பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, வாங்க என் கூட. ராணி மீனோட பேச்ச கேட்டதுமே மீன்கள் எல்லாத்துக்கும் உற்சாகமாயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீந்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நீந்தி நீந்தி அவங்க எல்லாரும் எங்க தண்ணியோட வேகம் குறைவா இருந்ததோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்ப அங்க ஒரு சின்ன குட்டி மீனுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்ப அது என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால இதுக்கு மேல போக முடியாது, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. அந்த குட்டி மீன் சொன்னதை கேட்டு ராணி மீன் என்ன சொல்லிச்சுனா, அடடா எதுக்கு இப்படி அழற, நான் உனக்கு உணவு கொடுக்கறேன், வா போய் முதல்ல நாம சாப்பிடுவோம். ராணி மீனுக்கு ரொம்ப கருணை ஜாஸ்தி. அது பட்டினியா இருந்து தன்னோட உணவை மத்த மீன்களுக்கு கொடுத்துச்சு. பயப்படாதீங்க, நாம எல்லாரும் இங்க பாதுகாப்பா இருக்கோம். இங்க வெள்ளம் வராது, ஏன்னா இந்த இடத்துல தண்ணியோட வேகம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா மீன்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆத்துல தண்ணி வத்த ஆரம்பிச்சது. மீன்கள் எல்லாமே பயந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்? அப்ப அதுங்க எல்லாம் ராணி மீன் கிட்ட போச்சு. ராணி மீன் அந்த கடவுளை நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ராணி மீனே, ராணி மீனே, கண்ணு தர கொஞ்சம் இங்க பாரு, இங்க தண்ணி குறைஞ்சுகிட்டு இருக்கு, ஏதாவது சீக்கிரம் பண்ணியாகணும். அப்பதான் ராணி மீன் சொல்லுச்சு, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, எல்லாம் சரியாயிடும், வாங்க என் கூட வாங்க. ராணி மீன் தன்னோட எல்லா மீன்களையும் கூட்டிக்கிட்டு போச்சு. அப்புறம் அது எல்லா மீன்களோட சேர்ந்து அங்கிருந்து வெளியே போறதுக்கு அது வழிய தேடிச்சு. அந்த வழி ஒரு குளத்துக்கு போய் சேர்ந்துச்சு. எல்லா மீன்களும் சேர்ந்து ஒரு வழிய உண்டாக்கிச்சு. அப்புறம் ஒவ்வொன்னா அங்கிருந்து தாண்டி ஒரு குளத்துக்கு போய் சேர்ந்துச்சு. எல்லா மீன்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அப்புறம் எல்லாமே சேர்ந்து ராணி மீனுக்கு தங்களோட நன்றியை தெரிவிச்சாங்க. குருட்டு கழுகு. ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய பறவைகள், அதாவது கிளி, மைனா, குயில், குருவி, இதெல்லாம் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப அன்பா இருந்தது. அப்புறம் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஒரு புயல் வந்துச்சு. அப்ப ஒரு கழுகு பறந்து அந்த மரத்துல வந்து உட்காந்துச்சு. புயல் நின்னதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் அந்த கழுகு அங்க இருந்து போக சொல்லுச்சு. கிளி என்ன சொல்லுச்சுன்னா, கழுகு மகாராஜாவே, அந்த புயல் நின்னு போச்சுல, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏம்பா, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா எங்க போக முடியும்? எங்க வேணாலும் போய்க்கோங்க, ஆனா உங்களால நாங்க ஆபத்துல சிக்கிக்க கூடாது. நான் எப்படி உங்க எல்லாருக்கும் ஆபத்தா இருப்பேன்? அதான் எனக்கு எதுவும் தெரியாது. என்னை எங்கேயே இருக்க விடுங்க, நீங்க கொடுக்கறத நான் சாப்பிட்டுக்கறேன். எல்லா பறவைகளும் ஒண்ணு கூடி பேசி அந்த குருட்டு கழுகு அவங்க மரத்துல இருக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு. எல்லா பறவைகளும் தங்களோட இறைய தேடி போகும்போது குருட்டு கழுகு எல்லார் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கும். அதுக்கு பதிலா மத்த பறவைங்க அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். எல்லாமே நல்லதான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு காட்டுல இருக்கிற ஒரு தந்திரமான பூனை அங்க வந்துச்சு. அப்புறம் அது மறைஞ்சிருந்து கழுகையும் பறவைங்களோட கூடுகளையும் கவனமா பாத்துச்சு. அப்புறம் யோசிச்சது, அந்த குருட்டு கழுக ஏன் பக்கமா எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் நான் ஒரு பெரிய விருந்தே சாப்பிடலாம். பூனை மரத்து மேல ஏறிச்சு அப்புறம் கூடு கிட்ட போச்சு. கழுகுக்கு சத்தம் கேட்டதும் என்ன சொல்லுச்சுன்னா, யாரது நில்லு, இல்லனா இப்பவே நான் உனக்கு ஒண்ணுடுவேன். பூனை நாடகமாடி என்ன சொல்லுச்சுன்னா, அது கழுகு மகாராஜாவே, நான் இன்னொரு காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இந்த மரத்துக்கு அனுப்பி வச்சாரு. அப்பதான் நான் உங்க கூட சேர்ந்து இந்த பறவைகளை பாதுகாக்க முடியும். அப்புறம் என்னோட பாவங்களை என்னால கழுவிக்க முடியும். கழுகும் அந்த தந்திரமான பூனை சொன்னதை நம்பிச்சு. அப்புறம் அது அத மரத்துல இருக்க சொல்லி கொஞ்சம் இடம் கொடுத்துச்சு.
ஆனா மறுநாளே பூனை பறவைகளோட கூடுகளை தாக்கிடுச்சு. அது பறவைகளோட குட்டி பறவைகளையும் முட்டைகளையும் சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அதோட எலும்பை எடுத்து கழுகோட கூடுக்குள்ள போட்டுடுச்சு. பூனை நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது கழுகு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, மகாராஜா எனக்கு விட கொடுங்க, நான் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தறேன். சரி சரி பூனையே போ. கழுகுக்கு பூனையோட தந்திரம் தெரியாம போயிடுச்சு. அதுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சாயந்தரம் திரும்பி வந்த பறவைகள் எல்லாம் அதுங்களோட கூடுகளை பாக்கும்போது குழந்தைகளையும் முட்டைகளையும் காணோம்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னோட குழந்தைங்க அப்புறம் என்னோட முட்டைங்க இதெல்லாம் இந்த கழுகோட வேலையா தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்து கழுகு கிட்ட போச்சு. அங்க இருக்கிற எலும்பு துண்டுகளை பார்த்துச்சு. கிளி சொல்லுச்சு, நண்பர்களே இங்க பாருங்க, இது கழுகோட கூடு, அத அடிங்க அடிங்க. எல்லா பறவைகளும் அந்த கழுக அடிச்சி அடிச்சி அரச மரத்துல இருந்து கீழே தூக்கி வீசிச்சுங்க. அப்புறம் தூரமா நின்னுட்டு இருந்த பூனை இத எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, இந்த கழுகோ இப்ப சாக போகுது, எனக்கு இப்ப இன்னொரு விருந்து தயாராயிடுச்சு. ஒரு நாள் சீக்கு முயல் தன்னோட ஃப்ரெண்டோட பிறந்த நாளைக்கு போயிட்டு இருந்தது. அன்னைக்கு வெயில் அதிகமா இருந்தது. சூரிய கதிர் ரொம்ப சூடா இருந்தது. சீக்கு நடந்து நடந்து சோர்ந்து போச்சு. எவ்வளவு வெயில் அடிக்குது, இன்னைக்கு தாகமா இருக்கு. சீக்கு வெயில்னால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்துக்கிச்சு. கொஞ்ச நேரம் மரத்து நிழல்ல உட்கார்ந்துக்கற, பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. சீக்கு மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு அதுக்கு தூக்கம் வந்தது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ விழற மாதிரி ஒரு சத்தம். அது கண்ணு விழிச்சதும் நேரா வானத்துல இருக்கிற மேகங்களை பார்த்துச்சு. சூரியன் நேரா தெரிஞ்சது. ஏதோ வானத்துல ஒரு ஓட்ட விழுந்த மாதிரி அதுக்கு இருந்தது. அட என்ன இது, ஆஹா வானம் வெடிச்சிருச்சு போல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சீக்கு வேகமா ஓடிச்சு. சீக்கு பயந்து அலறி அடிச்சு ஓடுறத பார்த்துட்டு சின்ன எலி கேட்டுச்சு, என்ன விஷயம், எதுக்காக இப்படி ஓடுற? சீக்கு எலி கிட்ட சொல்லுச்சு, அதுவா வானம் கீழே விழ போகுது, போ போய் உன் உயிரை காப்பாத்திக்கோ, அப்படி உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து ஓடிடு. சீக்குவும் எலியும் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க பூனைய பார்த்தாங்க. பூனை அவங்கள பார்த்ததும், அட நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி ஓடுறீங்க, என்ன விஷயம்? சீக்கு பூனை கிட்டயும் சொல்லிச்சு, இப்ப பூனை ராணியே வானம் வெடிச்சிருச்சு, உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து ஓடி போயிடு. அவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து பூனையும் ஓடிச்சு. இப்படி எல்லார்கிட்டயும் சொல்லி சொல்லி காட்டுல இருக்கிற நிறைய மிருகங்கள் முயல் பின்னாடி ஓடினாங்க. மிருகங்கள் எல்லாம் ஓடுறத பாத்துட்டு சிங்கம் அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்புறம் என்ன கேட்டுச்சுன்னா, என்ன விஷயம், எதுக்காக எல்லாம் ஓடுறீங்க? சீக்கு சிங்கத்துக்கிட்ட போச்சு. வானம் உடைய போற விஷயத்தை அது கிட்ட சொல்லுச்சு. சிங்க மகாராஜா நீங்க ஒரு மகான், ஆனா வானம் கீழே விழ போகுது. ஆமா வானத்துல ஓட்ட விழுந்துடுச்சு, அது கொஞ்ச நேரத்துல விழுந்துரும். நீங்களும் உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு எங்க கூட வாங்க, ஓடி வாங்க. நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ, சரியா? சீக்கு பயந்து போய் சிங்கத்தை அந்த மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு. சிங்கம் சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லுச்சு, ஹே முட்டாள், இதோ இது ஒரு மாமரம், இங்க வானம் எல்லாம் ஒண்ணுமே விழல, ஒரு பெரிய மாங்கா விழுந்திருக்கு, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு பயந்திருக்க. அப்புறம் அங்க பாரு, சூரியனுக்கு மேல சில மேகங்கள் வந்திருக்கு, அதனாலதான் அங்க ஓட்ட விழுந்ததா உனக்கு தெரிஞ்சது. அப்படி எதுவுமே இல்ல முட்டாள். சீக்குவும் மத்த மிருகங்களும் அவங்களோட முட்டாள்தனத்தை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டாங்க. ராகவ் அவனோட அம்மா கூட கோகிலாபூர் என்ற கிராமத்துல இருந்தான். அம்மா நான் ஆடு மேய்க்க போயிட்டு இருக்கேன். சரிப்பா கண்ணா. ராகவ் ஆடுகளை போற வழியில புல்லு இருக்கிற இடமா பார்த்து மேய விட்டுடுவான். அதுக்கப்புறம் தூங்கிடுவான். அவன் முழிச்சு எழுந்து தன்னோட ஆடுகளை எண்ணினப்ப அவனோட ஆடு ஒண்ணு காணாம போச்சு. அட ஒரு ஆடு எங்க போச்சு? ராகவ் அந்த ஆட்டோட கால் தடத்தை பின் தொடர்ந்து போனான். இப்படியே காடு வரைக்கும் போய் சேர்ந்தான். அங்க போய் அவன் பார்த்த போது அந்த ஆடு ஒரு பாபா கிட்ட நின்னுகிட்டு இருந்துச்சு. மகனே இப்படி வா, நீ பாக்க அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. நீங்க யாரு? எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவரோட முகமே ஞாபகம் இல்ல, அவரு இறந்து போயிட்டாரு. இல்ல மகனே, அவரு இறந்து போகல, அவர் தன்னோட ஏழ்மைய போக்குறதுக்காக வைரத்தை தேடி ஹீராபூருக்கு போயிருக்காரு. ராகவ் வீட்டுக்கு போயிட்டு அவனோட அம்மா கிட்ட அவங்க அப்பா பத்தி கேட்டான். அம்மா அவர் இன்னும் அப்பா உயிரோட இருக்கிறதா சொல்றாருமா?
அந்த பெரியவர் சொன்ன பேச்ச நம்பி தான் உங்க அப்பா வைரமளைய தேடி ரொம்ப தூரம் போயிருக்காரு. அதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்ல. அம்மா, நானும் அப்பாவை தேடி போறம்மா. மறுநாள் ராகவும் ஹீராபூருக்கு போக ஆரம்பிச்சான். ராகவ் முதல் காட்டை தாண்டி போகும்போது அங்கே நதிக்கரைக்கிட்ட ஒரு பொண்ணை சந்திச்சான். ஆமா, நீயும் ஹீராபூர் போறியா? ஆமா, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவரோட ட்ரீட்மெண்ட்காக நிறைய பணம் தேவைப்படுது. ரெண்டு பேரும் அந்த நதியில குதிச்சாங்க. அந்த நதியில ஒரு முதலை அந்த பொண்ணை பிடிச்சிக்கிச்சு. உடனே ராகவ் கத்தியால அந்த முதலைய குத்திட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். என் உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போற வழியில ஒரு பெரிய பாம்பு ராகவோட உடம்ப சுத்திக்கிச்சு. அப்ப ஜோதி அவனை காப்பாத்தினா. அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அவங்க எதிரில ஒரு ஆளை பார்த்தாங்க. அவர் அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் வைரத்தை தேடிதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட பேர் என்னப்பா? ராகவ். ராகவா? என்னோட மகனே, நான் தான் உன்னோட அப்பா. ரெண்டு பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. மறுநாள் அந்த கிராமத்துல வைர மழை பெஞ்சது. அங்கிருந்தவங்க எல்லாம் நிறைய வைரங்களை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அவங்க கிராமத்துக்கு திரும்பி போனாங்க. ராகவோட அம்மா அவங்க புருஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜோதியும் அவங்க அப்பாவுக்கான ட்ரீட்மெண்ட பண்ணா. ராகவுக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் கூட முடிஞ்சது. அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.